திருவண்ணாமலை திருடனை பிடிக்கும் வேலை இனி உங்களுக்கு இல்லை. ஏன் தலைவா, அவன் பிடிபட்டு விட்டானா? அதுவும் இல்லை. இன்று முதல் அவரை பிடிப்பதற்கு ஒரு வீராதி வீரனை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டாம். வீராதி வீரனை தேடி பிடிக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கும் நாங்கள் எல்லாம் வெறும் வீரர்கள். விளக்கமாக சொல்ல போனால் வாய்ப்பேச்சு வீரர்கள். தலைவா, 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 உங்களுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய கூட்டத்தில் இருக்கும் எல்லோரையும் அவனுக்கு அடையாளம் தெரியும். நம்முடைய நிழலை கண்டு கூட அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். ஆகவேதான் அவனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு புது மனிதன் நமக்கு வேண்டும் என்கிறேன். என்ன நஞ்சப்பா? சரி தலைவா, நீலமலை திருடனை பிடிப்பவனுக்கு எவ்வளவு வசதிகள் செய்து தர வேண்டுமோ அவ்வளவும் செய்து கொடுப்போம். அதோடு அன்பளிப்பாக 10,000 ரூபாயும் தருவோம். புறப்படுங்கள். அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு வீரனை தேடி அடையறான். அதுக்காகத்தான் இப்படி ஒரு கலாட்டாவை பண்ணி தைரியசாலி எவனா வரானு பாக்குறோம். இவனா வீரன்? பேச்சுமுத்துங்க வீரன். எங்க மச்சாமா? ஏ பேச்சுமுத்து, நீலமலை திருடனை பிடித்து தர உன்னால் முடியுமா? உங்களால அவனை பிடிக்க முடியலன்னா நினைச்சிட்டீங்களா? அட அதற்கில்ல ஐயா, நீலமலை திருடன் ஒரு பேடி பயல். ஆளை கண்டதும் ஓடி ஒளிந்து துஷ்டரை கண்டாக தூர விலகடி போயிருப்பாரு. நீலமலை திருடன் தான் துஷ்டன், அயோக்கியன், கொலைகாரன் எல்லாம். அவன் எங்களை பிடிக்க முயற்சி செய்கிறான், நாங்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்கிறோம். முடிவில் சத்தியம் தான் ஜெயிக்கணுங்க. அதாவது முடிவு உங்களுக்கு தான். சரி, அவனை எப்பொழுது பிடித்துக் கொண்டு வருவாய்? நாளைக்கு 5 மணிக்கு அவன் இங்க இருப்பானுங்க. இன்று நீ நஞ்சப்பனை சந்தித்த இடத்திலேயே நாளைக்கும் சந்திக்க வேண்டும். ஓ நஞ்சப்பா. என்ன வாழைப்பழத்தோடு? ஓஹோ, சொக்கி தான் வந்து சுளையெல்லாம் சாப்பிட்டுட்டு தோலுல சத்து இருக்குன்னு நம்ம கிட்ட தூக்கி போட்டிருக்காளா? இருக்கு இருக்கு. ஆஹா, புருஷனுடைய சுகாதாரத்துல எவ்வளவு அக்கறை. இவல்ல உத்தமி, உத்தமி. இது இது என்னடா? அது 6-5. ஆமா, நீங்கதான் இப்ப வாழைப்பழத்தூள் அபிஷேகம் பண்ணதா? தோலை உரிச்சு பாதையில போட்டா பலு ஒண்ணு ஒதுக்கமா போட்டுருங்க. இருந்தோம் தெரு. ஓஹோ, தந்த தெருக்கு. நீரான தண்ணி குடிக்குது. அப்பா, உங்க அம்மா இவ்வளவு நீட்டமா? டீ அம்மா போல இருக்கு. ஏன் தம்பி, இந்த ஒருபான தண்ணியில நான் குளிச்சிருவேனே, நீ என்ன குடிச்சு விட்ட? என்ன மாத்திரியா? பெரியவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க? வீரனுக்கு அழகு வேலோடு திரிதல் எழுதி வச்சாங்க. நீ என்னடா, வீரனுக்கு அழகு விலா உடைக்க தின்னு தின்னு கொடுக்கறிய? என்ன சமாச்சாரம்? தரோடு திங்கிறேன். நீ வேறோடு தின்னு எனக்கு என்ன? அப்பா, இது என்னடா டேஞ்சரு? இதெல்லாம் ஒலிக்குட்ட மரம் மாதிரி உடம்பெல்லாம் ஆடுது. ஆமா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறிய? ஏதாவது கஜரத்து கிஜரத்து பண்ணி உடம்ப தேத்தி வைய உதவாங்கிறதுக்காவது உதவும். எடுத்தா எடுத்தா என்ன ஆகும்? ஓஹோ, உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் உருகிடும் பயப்படுறியா? என்ன சொன்ன? எப்பா, நீ என்ன சண்டான? நான் வந்து சேர்ந்து இது என்ன பெரிய டேஞ்சரா இருக்குதே?
பரவாயில்ல, ஏச்சம் முழுங்குது. நீ சங்க நெரிச்சு சாகடிச்சிருவ போல இருக்குதே. தோழர்களே, கேட்டாலே சிரிப்பு வரும் செய்தி. தாமரம், விஷயத்தை கேட்காமே சிரிக்கிறிய. இல்ல, கேட்டாலே சிரிப்பு வரும் செய்தி நீ சொல்லிட்டியா? விஷயத்தை கேட்ட பிறகு சிரிப்பு வரலன்னு வச்சுக்க, உனக்கு கோபம் வரும். அதுக்காக தான் இப்பவே சிரிச்சிட்டேன். சொல்லு. போலி நீலமலை திருடன், நீலமலை திருடனை பிடித்து கொடுத்தால் 10,000 ரூபாய் தருவதாக என்னிடமே பேரம் பேசுகிறான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நீலமலை திருடனை பிடித்து கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நாளை நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் என்னிடம் போக. தயாரினான்னு 24 மணி நேரமும் லோடு பண்ண துப்பாக்கி மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் உங்ககிட்ட 10,000 கொடுத்துட்டு 20,000 ரூபாய்க்கு மடையன் ஆகிறானே, அந்த அயோக்கிய பெரிய மனுஷனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. புறப்படு. என்னமோ அவனுக்கிட்ட அஞ்சிருக்காலும். அம்மா, தாயே, தாகமாயிருக்கம்மா, கொஞ்சம் தண்ணி கூட. தண்ணீர் இல்லையா? சாதமே போடுறேன், சாப்பிடு. அம்மா, சாதம் வேண்டாமா, தண்ணி கொடுத்தா போதும்மா. இது தண்ணி கொடுத்தா போதும்மா. தாயே, நீ மகாராஜியா இருக்கணும். தாயே, மகாராஜியா இருக்கணும். என்ன வாழ்த்தாத ஐயா, ஒரு பெரிய மனுஷன் வந்து தண்ணி கேட்டான். அவளால் தான் நான் இப்படி ஒரு தர்ம சிந்தனை உள்ளவளான. அவளை வாழ்த்து. பெரிய மனுஷன், உயரமா சிறப்பா இருப்பானாமா? ஆமா ஆமா, குழந்தைகளை கண்டா கூட ரொம்ப பிரியமா இருந்தா. குழந்தைகளை கண்டா பிரியமா இருப்பாளா? அப்போ லட்சுமி தான். லட்சுமி, 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 லட்சுமி. ஐயா, என் லட்சுமியை பாத்தீங்களா ஐயா? என் லட்சுமியை பாத்தீங்களா ஐயா? லட்சுமி, 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 எங்க போறேன்? யார் யானி கண்டு? கவலையா இருக்குங்க? ஒண்ணும் இல்லம்மா, சாப்பிடுங்கம்மா. வேண்டாமா, என்ன கட்டாயப்படுத்த? நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். எனக்கு தாயும் புருஷனையும் பிள்ளைகளையும் காணலேங்கிற இயக்கம். உனக்கு என்னம்மா கவலை வந்தது? நீ ஏன் சாப்பிடாம இருக்கணும்? போய் சாப்பிடு. மாட்டேன். அம்மாவுக்கு கவலை என்ன, மகளுக்கும் கவலைதானே. எங்க அம்மாவோட புருஷனையும் பிள்ளைகளும் காணலேன்னா எங்க அப்பாவையும் அண்ணனையும் காணாத மாதிரி தானே? அதுதான், எனக்கும் சாப்பாடு வேண்டாம். வேடிக்கையா இதை சொல்றதா இருந்தாலும் அந்த வார்த்தைகளிலே இருக்கும் பாச உணர்ச்சி ஆலமரத்தின் வேர் போல் படர்ந்து என் இதயத்தை பற்றி விட்டது. மரகதம், உன் உண்மையான உபச்சரணைகளை கண்டுதான் இவ்வளவு நாளா என் மனத்துயரை மறந்திருந்தேன். ஆனா இனி இந்த வேதனையை தாங்க முடியாதம்மா. அன்னைக்கு சொன்ன ஆளுகிட்ட சண்டை போட்டாவது சீக்கிரம் உங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சிடுறேன். ஆனா ஒண்ணும், நீங்க ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் 2 நாள் சாப்பிட